ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் ஹாய் ஹால் இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சென்டென்சஸ்ஸாக பார்க்க போகிறோம் காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் வர வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஆர் ஆஃப் மேட் பிரேக் ஆரோ வந்து காலை உணவு செஞ்சார் ஆர் ஆஃப் மேட் பிரேக் சிம்பிள் பாஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ஜோசப் ஆட் பிரேக்ஃபாஸ்ட் ஜோசப் பார்த்தீங்கன்னா காலை உணவு சாப்பிட்டார் இதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு ஜோசப் ஆட் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் சர்வ்டு காலை உணவு வழங்கப்பட்டது பிரேக்ஃபாஸ்ட் இஸ் சர்வ்டு பிரேக்ஃபஸ்ட் இஸ் ரெடி காலை உணவு தயாராக இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி இஸ் பார்த்திங்கன்னா பீவர் ப்ரெசண்ட்டில் வரும் ஐ ஸ்கிப்டு பிரேக்ஃபாஸ்ட் நான் காலை உணவு வந்து சாப்பிடாமல் தவிர்த்தேன் ஐ ஸ்கிப்டு பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிள் பாஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு வாட் வாட் இஸ் ஃபார் பிரேக்ஃபஸ்ட் காலை உணவுக்கு என்ன என்ன இருக்குது அப்படின்ற அர்த்தம் வாட் இஸ் ஃபார் பிரேக்ஃபஸ்ட் யூஸ் பார்த்தீங்கன்னா பீவர் வர் பிரசண்டில் வரும் வேர் இஸ் மை பிரேக்ஃபஸ்ட் என்னுடைய காலை உணவு எங்கே யூஸ் பார்த்தீங்கன்னா பீவர் வர் வரும் டிட் யூ ஹிட் பிரேக்ஃபஸ்ட் நீங்கள் காலை உணவு சாப்பிட்டீங்களா டிட் யூ ஹிட் பிரேக்ஃபாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் பாஸ்டன்ஸில் எஸ்ஆர்னா கொஸ்டின் சரிங்களா டிட் யூ இட் பிரேக்ஃபஸ்ட் வாட் டைம் இஸ் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு என்ன நேரம் வாட் டைம் இஸ் ப்ரேக்ஃபாஸ்ட் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா பீவர் ப்ரசண்ட்டில் வரும் இது வந்து டப்ளியூஹெச் கொஷின் ஐ எயிட் பிரேக்ஃபாஸ்ட் அட் எயிட் நான் வந்து எட்டு மணிக்கு காலை உணவு சாப்பிட்டேன் ஐ எயிட் பிரேக்ஃபாஸ்ட் அட் எயிட் எயிட் பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்டன்ஸில் வரும் ஈட்டோடைய பாஸ்டன்ஸ் தான் எயிட்டு வினோத் லெஃப்ட் ஆஃப்டர் பிரேக்ஃபஸ்ட் காலை உணவுக்கு அப்புறம் வினோத் வந்து கிளம்பிட்டான் வினௌத் லெஃப்ட் ஆஃப்டர் பிரேக்ஃபஸ்ட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்டன்ஸில் வரும் ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் பிரேக்ஃபாஸ்ட் நான் இப்போ தான் காலை உணவை சாப்பிட்டு முடித்தேன் ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் ப்ரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ்டு பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்டன்ஸில் வரும் ஐ ஹேட் எ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து ஆரோக்கியமான காலை உணவை சாப்பிட்டேன் ஐ ஹேட் ஏ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஹேட் பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்டன்ஸில் வரும் ஹேவோடைய பாஸ்டன்ஸ் தான் ஆடு வென் வில் பிரேக்ஃபஸ்ட் பி ரெடி காலை உணவு எப்போ தயாராக இருக்கும் வென் வில் பிரேக்ஃபாஸ்ட் பி ரெடி வில் பி பார்த்தீங்கன்னா பீ வரும் ஃப்யூச்சரில் வரும் வேர் டஸ் அப்துல் ஹீட் ப்ரேக்ஃபஸ்ட் அப்துல் காலம் எங்கே சாப்பிட்றான் வேர் டஸ் அப்துல் ஹீட் பிரேக்ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்டென்ஸில் வரும் ஆஃபன் ஈட்ஸ் பிரேக்ஃபஸ்ட் தேர் அடிக்கடி காலவனவன் அங்கே தான் சாப்பிடுவான் இ ஆஃபன் அண்ட் ஈட்ஸ் பிரேக்ஃபஸ்ட் தேர் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பிரசன்டென்ஸில் வந்திருக்கு ஹீ வர்றதுனால ஹீட் பக்கத்தில் எஸ் வருது ஓகே டஸ் ப்ளஸ் ஹீட் ஈட்ஸ்னு வரும் ஐ ஐ ஜஸ்ட் ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் வித் பாலு நான் இப்போ தான் பாலு கூட சாப்பிட்டேன் காலை உணவை

வி வெண்ட் அவுட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் நான் காலை உணவுக்காக வெளியே போகணும் ஸோ வெளியே போய் சாப்பிட்டாங்க வி வெண்ட் அவுட் ஃபார் பிரேக்ஃபஸ்ட் இது வந்து வெண்ட் பார்த்தீங்கன்னா கோவோட பாஸ்டன்ஸ் இது வந்து சிம்பிள் பாஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு வாட் யூ ஈட் ஃபார் பிரேக்ஃபஸ்ட் நீ என்ன காலை உணவு சாப்பிட்ட வாட் யூ ஈட் ஃபார் பிரேக்ஃபஸ்ட் இது பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரஸன்டென்ஸில் அமைஞ்சிருக்கு ஐ ஹாவ் நாட் இட் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட் எட் நான் இன்னும் காலை உணவு சாப்பிடல ஐ ஹவ் நாட் ஈட்டன் பிரேக்ஃபாஸ்ட் எட்டு நான் வந்து இன்னும் காலை உணவு சாப்பிடவில்லை இது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கு ஹி டுக் எ வாக் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் சும்மா நடந்து போயிட்டு வருவான் ஹிட் டுக் எ வாக் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு டேக்கோடைய பாஸ்டன்ஸ் தான் டுக்கு ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் மில்க் வித் மை பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்போவும் பார்த்தீங்கன்னா காலை உணவோட பாலை குடிப்பேன் ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் மில்க் வித் மை பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரஸன்டென்ஸில் அமைஞ்சிருக்கு வாட் டு யூ யூஸ்வலி ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் நீ வழக்கமாக காலை உணவுக்கு என்ன சாப்பிடுவேன் ஒரு சில ரெகுலராக எதாவது சாப்பிடுவாங்க இட்லி ஒரு சில பொங்கல் ரெகுலராக சாப்பிடுவாங்க ஸோ அதை மாதிரி வாட் டு யூ யூஸ்வலி ஈட் ஃபார் பிரேக்ஃபஸ்ட் இந்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரஸன்டென்ஸில் அமைஞ்சிருக்கு ஐ ஆஸ்க் மை மாம் இஃப் பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் ரெடி நான் எங்கள் அம்மாவிட்ட கேட்டேன் என்னென்னு கேட்டேன் கா பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் உணவு தயாரா என்று என் அம்மாவிடம் கேட்டேன் ஐ ஆஸ்க்ரு மை மாம் இஃப் பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் ரெடி ஆஸ்க்ரு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்டன்ஸ் வாஸ் பார்த்தீங்கன்னா பீவர் பாஸ்ட் தாமஸ் டுக்கே ஷவர் பிஃபோர் பிரேக்ஃபஸ்ட் ஸோ காலை உணவுக்கு முன் தாமஸ் வந்து குளிச்சான் தாமஸ் டுக்கே ஷவர் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் டுக் பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு ஐ வாண்ட் எக்ஸ் ஃபார் பிரேக்ஃபஸ்ட் இந்த காலை உணவு பார்த்திங்கன்னா முட்டை வேணும் ஐ வாண்ட் எக்ஸ் ஃபார் பிரேக்ஃபஸ்ட் வாண்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரஸன்டென்ஸில் அமைஞ்சிருக்கு ஹீ இஸ் பிஸி மேக்கிங் பிரேக்ஃபஸ்ட் ஃபார் த ஃபேமிலி அவன் வந்து குடும்பத்துக்காக காலை உணவு செய்யறத ரொம்ப மும்முரமாக இருக்கான் ஹீ இஸ் பிஸி மேக்கிங் பிரேக்ஃபஸ்ட் ஃபார் த ஃபேமிலி Do you ஆல்வேஸ் ஹேவ் காஃபி வித் your breakfast? நீ காலை உணவோடு நீ எப்பவுமே காஃபி சாப்பிடுவியா இல்லை குடிப்பியா அப்படின்ற அர்த்தம் டு யூ ஆல்வேஸ் ஹாவ் காஃபி வித் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸு இது வந்து எஸ்ஆர்னோ கொஷின் டைப்பில் அமைஞ்சிருக்கு ஐ டி நாட் ஹாவ் டைம் டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட் திஸ் மார்னிங் இன்னைக்கு காலையில் உணவு சாப்பிட்ற காலை உணவு சாப்பிட்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஐ டின்ட் ஹாவ் டைம் டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட் திஸ் மார்னிங் டின்ட்னா பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் பர்ஸ்டென்ஸ் இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் ஐ ஆல்வேஸ் ஹாவ் எ லுக் அட் த நியூஸ் பேப்பர் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா காலை உணவுக்கு முன்னாடி செய்தால் படிப்பேன் பார்ப்பேன் ஐ ஆல்வேஸ் ஹேவ் எ லுக் அட் த நியூஸ் பேப்பர் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ஹாவ் பார்த்தீங்கன்னா ப்ரசன்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த வாக்கியம் ஐ திங்க் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெயில் காலை உணவு தான் மிக முக்கியமான உணவு என்று நான் நினைக்கிறேன் ஐ திங்க் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெயில் திங்க் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பிவர் ப்ரெசன்ட் அண்ட் ஹேவ் ப்ரேக்ஃபாஸ்ட் வித் அஸ் உட்காரு உட்காந்து கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு சிட் டவுன் அண்ட் ஹாவ் ப்ரேக்ஃபாஸ்ட் வித் அஸ் இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரசன் டென்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த வாக்கியம் பிரேக் வாஸ் ஆன் த டேபிள் வென் ஷி என்டர் த டைனிங் ரூம் அவள் வந்து சாப்பாட்டு வரைக்கும் நுழையும் போது காலை உணவு மேல்ஜலை இருந்தது வாஸ் பார்த்தீங்கன்னா பீவர் பாஸ்ட்டு என்டர்ட் பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்டென்ஸ்

வாட் டூ யூ டு பிஃபோர் பிரேக்ஃபஸ்ட் காலை உணவுக்கு முன்னாடி நீ என்ன செய்ய வாட் டு யூ டூ பிஃபோர் பிரேக் சிம்பிள் பிரசன்டென்ஸ் கொஸ்டின்ல வந்திருக்கு டேவிட் ஆல்விட்ஸ் இட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அவன் எப்பவுமே காலை உணவுக்கு பழங்களை தான் சாப்பிடுவான் இது பாத்தீங்கன்னா ரெகுலராக நடக்கிற விஷயங்கள் நம்ம எந்த டென்ஸ் பயன்படுத்துவோம் சிம்பிள் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம் இந்த ஆல்வேஸ் யூஸ்வலி அப்படிலாம் வரும் வரும்பொழுது நீங்க ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எதில் சொல்லணும்னா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும் சரிங்களா டேவிட் ஆல்வேஸ் இட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு தவிர்க்காதீங்க டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பிரசன்டென்ஸ் இது வந்து ஒரு அட்வைஸ் ஸோ அட்வைஸும் ரெகுலராக பண்ணுறதையும் நம்ம இதில் சொல்லணும் சிம்பிள் ப்ரெசெண்டாக தான் சொல்லணும் கேன் ஐ ஆர்டர் ஃப்ரம் த பிரேக்ஃபாஸ்ட் மெனு நான் காலை உணவு மெனுவில் வந்து நான் ஆர்டர் செய்யலாமா இது வந்து மாடல் ஒர்க் ப்ரெசன்ட் இது வந்து எஸ்ஆர்னோ கொஷ்டின்னு அமைஞ்சிருக்கு கேன் ஐ ஆர்டர் ஃப்ரம் த பிரேக்ஃபாஸ்ட் மெனு வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு வந்து பிடிச்ச காலை உணவு எது வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் பிவர்க் ப்ரெசண்டில் அமைஞ்சிருக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் இஸ் சர்ட் ஃப்ரம் செவன் தேர்ட்டி ஏஎம் டு லெவன் ஏஎம் ஸோ காலை ஏழரை மணி முதல் பதினொன்று மணி வரை காலை உணவு தரப்படும் இல்லை வழங்கப்படும் ப்ரேக்ஃபாஸ்ட் இஸ் சர்ட் ஃப்ரம் செவன் தேர்ட்டி ஏஎம் டு லெவன் ஏஎம் குட் யூ பிரிங் மை பிரேக்ஃபாஸ்ட்டு ரூம் த்ரீ நாட் ஃபைவ் எனது காலை உணவை முந்நூத்தஞ்சி அரைக்கு கொண்டு வர முடியுமா Could you bring my breakfast to room 305? நாட் ஃபைவ் பாருங்க மாடல் வேர்பில் அமைஞ்சிருக்கு இந்த வாக்கியம் எஸ்ஆர்னு கொஸ்டின் பிரேக்ஃபாஸ்ட் வில் நாட் பி be ஆஃப்டர் டென் ஓ கிளாக் காலை உணவு பார்த்திங்கன்னா காலை காலை பத்து மணிக்கு பிறகு வழங்கப்பட மாட்டாது வழங்க வழங்க மாட்டாங்க தரமாட்டாங்க breakfast வில் நாட் பி served ஆஃப்டர் டென் ஓ கிளாக் little லிட்டில் வாக் வில் you a good குட் for ஃபார் கொஞ்சம் நடந்தோம்னா காலை உனக்கு நல்லா பசிக்கும் எ லிட்டில் வாக் வில் கிவ் யூ ஏ குட் அப்பிடைட் ஃபார் பிரேக்ஃபஸ்ட் அப்பிடைட்னா என்ன பார்த்தீங்கன்னா பசின்னு அர்த்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் என்ஸில் இந்த வாக்கியம் அமைஞ்சிருக்கு மை ஃபாதர் ஹேட் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வென் ஐ காட் அப் திஸ் மார்னிங் நீ காலைல நான் எழுந்தபோது பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா பார்த்தீங்கன்னா காலை உணவு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு ஸோ நீங்கள் எழுந்தது ஒரு நேரம் அதுக்கு முன்னாடி நேரமே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டார் ஸோ கடந்த காலத்தில் ரெண்டு செயல் நடந்திருக்கு முன்னாடி நடந்த செயலை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும் அதுக்கப்புறமேட்டு நடந்தது நம்ம என்னதில் சொல்லணும் பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும் மை ஃபாதர் ஹேட் ஆல்ரெடி ஃபினிஷ்டு பிரேக்ஃபாஸ்ட் வென் ஐ காட் அப் திஸ் மார்னிங் ஸோ நீங்கள் எட்டு மணிக்கு எழுந்துக்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு எட்டரை மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் அப்பா எட்டு மணிக்கே சாப்பிட்டாரு ஸோ அந்த எட்டு மணிக்கு நடந்த செயலை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும் எட்டரைக்கு நடந்த செயலை நம்ம எதில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்

அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் சிம்பிள் தான் பயன்படுத்தணும் எவ்ரி மார்னிங் ஷி ஹெல்ப் ஹர் மதர் டு ப்ரிப்பர் பிரேக்ஃபாஸ்ட் த கிச்சன் தினமும் காலையில் சமையல் அறையில் உணவை தயாரிக்க அவங்க அவ அம்மாவுக்கு உதவரா ஐ ஃபினிஷ் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் வைல் ஹி வாஸ் கெட்டிங் ரெடி ஃபார் ஸ்கூல் அவன் பள்ளிக்கு பொழுது நான் காலை உணவை சாப்பிட்டு இருந்தேன் ஐ ஃபினிஷ் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் வைல் ஹி வாஸ் கெட்டிங் ரெடி ஃபார் ஸ்கூல் அவன் பள்ளிக்கு பொழுது நான் வந்து காலை உணவை சாப்பிட்டு முடித்தேன் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வாஸ் கெட்டிங் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும் ஐ அம் கோயிங் டு ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் வித் ஹிம் நான் அவன் கூட காலையை ஒன்று சாப்பிட போகிறேன் ஐ எம் கோயிங் டு ஹேவ் ப்ரேக்ஃபாஸ்ட் வித் ஹிம் அம் கோயிங் பார்த்திங்கன்னா ப்ரஸன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அமைஞ்சிருக்கு இட் இஸ் டைம் டு ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் காலை ஒன்று சாப்பிட்றதுக்கு சாப்பிட வேண்டிய நேரம் இது இட் இஸ் டைம் டு ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட்

நேற்று காலையில் நடந்திருக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்க எட்டரை மணிக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்க ஸோ ஃபஸ்ட்டு நடந்ததை பார்த்திங்கனா நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டில் சொல்லணும் அதுக்கு அடுத்தது நடந்ததை பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு எது நடந்தது நீங்கள் காலையில எட்டு மணிக்கு சாப்பிட்ருக்கீங்க ஸோ அதை அதில் சொல்லணும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஐ ஹேட் ஈட்டன் மை பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்திருக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க ஸோ அதை வந்து பாஸ்டன்ஸில் சொல்லணும் பிஃபோர் ஐ வென்ட் டு ஸ்கூல் புரிஞ்சிச்சிங்களா ஹி வென்ட் டு த ஸ்டோர் டு பை பிரெட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் திஸ் மார்னிங் அவன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் காலை உணவுக்காக ரொட்டி வாங்க கடைக்கு போனான் ஹி வென்ட் டு த ஸ்டோர் டு பை பிரெட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் திஸ் மார்னிங் திஸ் மார்னிங்னா இன்று காலை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும் டு பைனா வாங்க இது வந்து சிம்பிள் பாஸ்டென்ஸில் அமைஞ்சிருக்கு தி ஈஸ்வலி பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர் அவங்க வந்து வழக்கமாக ஒன்றா தான் காலை உணவை சாப்பிட்றாங்க தி யூஸ்வலி பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர் இந்த வாக்கியம் பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ்வலி அப்புறம் வழக்கமாக தொடர்ந்து நடக்குது அப்போ எந்த பயன்படுத்துவோம் நம்ம சிம்பிள் ப்ரஸன்டென்ஸ் தான் பயன்படுத்துவோம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நவுனாக வரும் வருபாக வரும் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா வாக்கியத்துலேயும் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்றது நவுனாக தான் பேர்ச்சொல்லாக தான் செயல்பட்டுருக்கு ஸோ இந்த வாக்கியத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வினைச்சொல்லாக செயல்பட்டுருக்கு தூஷுவலி பிரேக்ஃபாஸ்ட் டுகெதர் அவர்கள் வழக்கமாக ஒன்றாக காலை உணவை சாப்பிடுகிறார்கள் மீண்டும் உங்களை வேற ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்